Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு வால் ஹேங்கிங் வந்து செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கோம், அப்புறம் கார்ட்போர்டு வந்து எடுத்துருக்கோம். நம்ம வந்து கட் பண்ணி வந்து கார்ட்போர்டு வந்து மெலிசாக வந்து நீட்டாக வந்து ஒரு ஷேப்பில் வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் பேப்பர் ரெண்டு, ரெட் கலர் பேப்பர் வந்து ரெண்டு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பேப்பரில் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஹார்ட்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான், எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கலர் பேப்பர் வச்சு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் வந்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து ரெட் கலர்லேயும் வந்து ஹார்ட் வந்து செய்ய போகிறோம், அதை விட பிளாக் கலர் பேப்பர் ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டுறதுக்கு வந்து அழகாக வந்து வரும். அதுக்காக தான் ரெட் கலரை விட கொஞ்சம் பிளாக் கலர் பெருசாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது ரெட் கலரில் இருக்கிற பேப்பர்லேயும் வந்து ஹார்ட் வந்து வரைஞ்சி வந்து வச்சுருக்கேன், அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து போட்டுட்ருக்காங்க. என்னமோ வந்து வீடு வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்காக ட்ரில்லிங் மிஷின் சவுண்ட்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, சவுண்டு அதிகமாக இருக்குது, அதான் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல. கொடுக்கும்போது கேட்டுகிட்டே இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க, இது சவுண்டு கேட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பிளாக் கலர் பேப்பரில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக ரெட் கலர் பேப்பரில் வந்து கம்மு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஹார்ட் வந்து கிடைக்கும். டபுள் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இருக்கும். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து செய்ய போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 15 கிட்ட வந்து செஞ்சு வச்சுருக்கேன், அதையுமே வந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மாதிரி வந்து பேப்பர் தெரியும், அது ரெட் கலர் பேப்பர் தான். ஆனால் அடுத்தது அந்த கார்ட்போர்டில் வந்து கம்மு வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாக் கலர் பேப்பரை வந்து அது மேலே வந்து ஒட்டிடலாம். நம்மளுடைய பிளாக் கலர் பேப்பர் வந்து எவ்வளோ நீளம் இருக்குதோ அந்த நீளத்துக்கு வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து ஒட்டிடலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் அந்த நீட்டுக்கே நம்ம வந்து ஒட்டிடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் பீஸ் மட்டும் இருக்கட்டும், மடித்து நம்ம அதையுமே வந்து கம் அப்ளை பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது பார்த்திங்களா கார்ட்போர்டு, அதை வந்து சிசரை வச்சு கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நமக்கு வந்து அது தேவைப்படாது, ஏன்னா நம்ம வந்து இது மேலே வந்து லவ் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். அது நாலு எழுத்துனால நமக்கு ரொம்ப நீட்டாக வந்து தேவைப்படாது, அதனால் அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். சரிசமமாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து ரெட் கலர் பேப்பரில் வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்து வச்சுருக்கோம், அதை வந்து ஒவ்வொரு லெட்டராக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து எழுதணும்லாம் கிடையாது. நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ இல்லை வந்து ஸ்டைலாக வந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சு நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செய்கிறேன், அதனால் சிம்பிளாகவே வந்து எழுதியிருக்கிறேன். ஆனால் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லெட்டர்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சிறுசாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. மீடியமாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டு நம்ம அதை வந்து அதை மேலே வந்து ஒட்டலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஒவ்வொரு லெட்டரை வந்து எடுத்தாச்சு. இந்த லெட்டர்லாம் வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது, அந்தந்த இடத்துலையே வச்சு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்டரை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்குள்ளே ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது, அதனால் ஓரளவுக்கு பக்கத்து பக்கத்தில் வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும்,
தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லவ்ன்ற பேப்பர் கட் பண்ணதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீறும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை வந்து 1 சென்டிமீட்டரை வந்து அளவு எடுத்து நம்ம 5 பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம் நீட் நீட்டாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால் ஹேங்கிங் செய்கிறதுக்காக ஹார்ட் வச்சு தொங்க விடும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து தேவைப்படும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டரில் 5 பேப்பர் வந்து நீட் நீட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். ஆனால் என்ன ஒன்று, கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிட்டேன், அப்புறம் சிறுசாகவும் கட் பண்ணிட்டேன், கோடு வந்து ஒழுங்காக போடாமல் அது மாதிரி ஆகிடுச்சு. பரவாயில்ல, அதுவுமே வந்து நல்லதாக இருக்குது. 2 பெருசாக வந்துருச்சு, 2 சிறுசாக வந்துருச்சு, 1 கொஞ்சம் மெலிசாக வந்துருச்சு. அதையுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பெருசு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டிட்டு, இது ரெண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் நடுவில் ஒட்டிட்டு தனியாக ஒன்று சின்னதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது நடுவில் வந்து ஒட்ட போகிறேன். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பி வந்து வச்சுட்டு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வந்து ரெட் கலர் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஹார்ட்டும் ரெட் கலரில் ஒட்டுறதுனால உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கலனா நீங்கள் வேறு கலர் கூட வந்து பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரே வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஹார்ட் வந்து ரெட் கலரில் தான் வந்து செய்கிறோம், ஹார்ட் வந்து ரெட் கலர் தான் வந்து பொதுவாக இருக்கும்ட்டு நமக்கு வந்து தெரியும். அதனால் ரெட் கலர்லேயே வந்து நான் செஞ்சுருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ரெட் கலரில் பேப்பர் இல்லைனா நீங்கள் வேறு கலரில் கூட வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிகிட்டே வந்து இருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் 5 வந்து ஒட்டிட்டு நம்ம திருப்பிட்டு இதுக்கு இடையில தான் வந்து நம்ம ஹார்ட் வந்து ஒட்ட போகிறோம். அதாவது மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடில் ஒன்று, அந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து கம் அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா வந்து ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். எப்பவுமே நம்ம வால் ஹேங்கிங் செய்யும்போது பார்த்திங்கன்னா மேலே கீழே அதோட கீழே அந்த மாதிரி தான் வந்து ஒட்டுவோம். அந்த மாதிரியே வந்து ஒட்டிடலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரே ஈவனாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் ஒவ்வொன்றா வந்து ஒட்டிருக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடில் ஒன்று, அந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் நடு நடுவில் ஒட்டுற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். நடு சென்டரில் மட்டும் 3 ஒட்டிடலாம். இது எல்லாத்துலேயும் 2 2 வந்து அப்படி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். வந்து ஒட்டியாச்சு. அப்புறம் 3 ரெட் கலரில் வந்து பேப்பர் பிரிந்து இருந்துச்சு, அதையுமே வந்து ஒரு பஃப்னு இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட் 3 ஒன்றா ஒட்டி இதேமாதிரி ஹார்ட் வந்து செஞ்சிட்டேன். அதையுமே வந்து அந்த மேலே வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து ஒட்டிடலாம். இந்த பக்கம் கேப் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வேறு ஒன்று செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஹார்ட்டை வந்து ஒட்டிடலாம். 3 பேப்பரும் சேர்த்து ஒரே ஹார்ட்டை வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒட்டின வால் ஹேங்கிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர்லாம் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தர்மாகோல் பால்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். கேஃபாக இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து தர்மாகோல் பால்ஸ் தான் வந்து ஒட்டணும்னா இல்லை, ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பீட்ஸு, மணி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்து இருக்கோ அது கூட ஒட்டிக்கலாம். தர்மாகோல் பால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலாக்கலராக கூட வந்து இருக்கும், அதை கூட வந்து ஒட்டிக்கலாம். எனக்கு கலாக்கலராக ஒட்ட பிடிக்கல, அதனால தான் வந்து ஒயிட்டாகவே நான் வந்து ஒட்டிட்டேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மணி மாதிரி அழகாக வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம், ஆனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறேன், அதனால் இதுவே போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பால்ஸை வந்து நடுவில் வந்து ஒரு பூ மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ மாதிரி வந்து அதை வந்து ஒட்டிகிட்ருக்கேன். அந்த பக்கம் ஹார்ட்டு, இந்த பக்கம் ஒரு குட்டி பூ மாதிரி வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக கம் அப்ளை பண்ணி சேட்டன் ரிபனை வந்து நம்ம ஆணியில் மாட்டுற மாதிரி வந்து செய்ய போகிறேன். அதுமாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா காயிட்டோம் கொஞ்சம் நேரம், காஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து அது மேலே ஒரு சின்ன துண்டு பேப்பர் வந்து ஒட்டுறேன். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வாலில் ஹேங் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடிக்கடிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ காற்று அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆடிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி நமக்கு வந்து ஆகிடுச்சு. ஒரு ட்ரீம் கேச்சர், வால் ஹேங்கிங், என்ன வேணால் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக
எல்லாம் செஞ்சாச்சு. இந்த வீடியோ வந்து நேற்றே எடிட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.